வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் அப்லோடு பண்ணாத ஒரு வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங். அது எப்படி, அதனுடைய கலவை எப்படி போடுறாங்க, அது எப்படி மிக்சிங் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அது எப்படி வாட்டர் பியூரிங் கொடுக்குறாங்க, அது எப்படி நல்லா நமக்கு பாலிஷ் பண்ணி நீட்டாக நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கம், நம்முடைய சேனலில் வந்து இதுவரைக்கும் அப்படிப்பட்ட வீடியோ போட்டது கிடையாது. நான் ஏற்கனவே அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு சில சேனலில் வந்து சொன்னாங்க, என்கிட்ட வந்து ஒரு கடந்த மாதத்தில் கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ரெட் ஆக்சைடு வீடியோவை பற்றி உங்கள் சேனலில் இப்போ போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் தாராளமாக போடலாம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து நேரடியாக எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இப்போதைக்கு கொஞ்சம் அவங்க லாங்கில் இருந்தாங்க, அதனால் வந்து அடுத்து பக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடையில் வந்து அவங்க வீடியோ எடுத்ததை வந்து எனக்கு அப்லோடு பண்ணி போட்டுவிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதனால் அவங்களே எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே விரும்புகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ அட்வான்டேஜ் வந்தாலும் அந்த பாரம்பரிய அந்த முறை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கிறது. இயற்கை வந்து எப்போது மனுஷனை வந்து தீங்கு வந்து விளைவிக்காதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இயற்கையாக கிடைக்கிற அந்த பொருட்கள், மூலப்பொருட்களை வச்சு ஒரு அழகான ஒரு ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. நான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதனால் வந்து நம்ம மூலமாகவும் நீங்கள் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம். அந்த ரெண்டு விதத்தில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சரியா? நான் பார்த்தேன், ரொம்ப ஒர்க்கெலாம் ரொம்ப ஃபினிஷிங்காக ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ ஃப்ளோரிங்க்கு, நம்ம டைல்ஸில் தான் நம்ம டிசைன் போட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். டிசைன் டைல்ஸ் நம்ம கிடைக்கும், நம்ம விரும்புகிற கலரில் நம்ம வந்து டைல்ஸ் வாங்கி போடலாம். ஆனால் இது வந்து நீங்கள் என்ன டிசைன் சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கேற்றால் போல் அவங்களே வந்து அழகாக நீங்கள் விரும்புகிற கலரில் போட்டு கொடுப்பாங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி வண்ணமயமாக மாற்றிடுவாங்க. உங்கள் வீடியோவை வந்து பார்க்கும்போது வண்ணமயமாக இருக்கும், கலர் கலராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா என்னுடைய பேச்சு இருக்காது, அது வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்களே வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் பேசி எனக்கு அனுப்புவீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து அவங்க தான், ஒரு சிஸ்டர் தான் பேசுவாங்க. ஃபுல்லாகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால், அவங்க வந்துட்டு கேட்டேன் நான், நீங்கள் எவ்வளோ தூரம் வர முடியும்னு சொல்லி கேட்டபோது, ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா போன்ற இடங்களில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்க, தமிழ் இந்தியா முழுவதும் கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்ன செய்யுங்க, கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தொடர்பு கொள்ள விரும்பினால் என் மூலமாக நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளலாம், இல்லை நேரடியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் வந்து அவங்களுடைய பெயர், அட்ரஸ்ஸு, விசிட்டிங் கார்டு எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ அரபிந்தோ ட்ரெடிஷ்னல் ஆக்சைட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோரிங். நிறைய வகையான ஃப்ளோரிங் இருக்குது, டைல்ஸ் இருக்குது, கிரானைட் இருக்குது, மார்பிள்ஸ் இருக்குது, ரெட் ஆக்சைடு, இது மாதிரி ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இன்னும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் தான். முதல்ல நம்ம ரெட் ஆக்சைடு அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உலோகங்கள் இருக்கு இல்லையா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய உலோகங்களை பல விதமான படிநிலைக்கு உட்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடியதாக ரெட் ஆக்சைடு, அதை தான் நம்ம ஃப்ளோரிங்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். இது இன்றைக்கு நேற்று பயன்படுத்தக்கூடிய மெத்தட் கிடையாதுங்க, 200 வருடம் பழமையான ஒரு மெத்தட். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மாளிகையெல்லாம் பாருங்கள், அதுலலாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு, இது மாதிரி பிளாக் ஆக்சைடு இதெல்லாம் தான் பயன்படுத்தி மாளிகையெல்லாம்
ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளோரிங் இன்ன வரைக்கும் நிலையாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது. அதை நம்ம போய் பல இடங்களை பார்த்தாலே நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்கை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தின மூலமாக நம்மளுக்கு பலவிதமான உடல் உபாதைகள், உடல் நோய்கள் வராது, அதாவது உடல் வலிகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலான தரையில் நடக்கும்போது, அதாவது டைல்ஸ் அந்த மாதிரி தலையில் நடக்கும்போது நம்மளுக்கு காலில் ஒரு விதமான ஹீட்டு கீழே இறங்கி உறிஞ்சிரும், டைல்ஸ் உறிஞ்சிரும். அதன் மூலமாக நம்மளுக்கு கால் வலி, பாத வலி, முட்டி வலி அப்படிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த ரெட் ஆக்சைடை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. பாதங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இயற்கையான ஒரு மூலப்பொருள்கள் மூலமாக செய்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் வராமலும் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். இப்போ டைல்ஸ் ஃப்ளோரிங்கு அல்லது மார்பிள்ஸ் ஃப்ளோரிங் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும். ஒரே நாளில் நம்ம முடிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம அதை தரையின் மேலே நடக்க முடியும். ஆனால் இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் நம்ம போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும், ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அதில் வந்து சுண்ணாம்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, ரெட் ஆக்சைடு இது மாதிரியான கலவைகள் எல்லாமே கலந்து அது பக்குவமான முறையில் க்யூரிங் பண்ணணும். அந்த க்யூரிங் ப்ராசஸ்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1 week ஆகிடும் க்யூரிங் பண்ணுறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே கிளாஸ் ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு மிஷின்ஸ்லாம் வச்சு நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 15 days இந்த ஒர்க்கை முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதே இந்த டைல்ஸ் ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days நம்மளை முடிச்சிடற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஆக்சைடு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாகவே இருக்குங்க. நீங்கள் இதில் ஒரு டவுட் கேட்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைல்ஸு மார்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸ்லாம் வருது, கலர்ஸ்லாம் டைல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வருது, நிறைய கலர்ஸ் வருது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸில் வருது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் ரெட் ஆக்சைடாக போய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், கேட்கலாம். இப்போ ரெட் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு மட்டும் இல்லைங்க, அதோட சேர்ந்து பிளாக்கு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ அப்படின்னு நிறைய கலர்ஸும் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஃப்ளோரிங் பண்ணுறோம், ஒரு ரூமுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கலர் தான் நம்ம வச்சு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதுலேயும் நிறைய டிசைன்ஸ், பூ டிசைன்ஸ், நம்மளுக்கு பிடிச்சமான டிசைன்ஸுங்க எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரே ரூம் கலரை 4 colors 5 colors பயன்படுத்தி கூட நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம இதை பண்ணிக்க முடியும். அப்படியும் இன்னமும் கொஞ்சம் யோசிப்பீங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி விட்டு கழுவுனாவோ அல்லது இது மாதிரியான ரொம்ப தூரம் ரொம்ப நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாலோ அது அந்த கலர் போயிடுமோ, ஃபேட் ஆயிடுமோ அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட்டும் வந்திருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான முறையில் க்யூரிங் பண்ணணும். அதனால எப்படி போடணும், எப்படி அதை ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி இப்படி பண்ணணுங்கிறத நீட்டாக தெரிஞ்சு செய்யக்கூடிய மேசனை வச்சு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் ஃபேட் ஆகிறது, கலர் வந்து கரைஞ்சி போயிடுறது அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமுமே இதில் வராதுங்க. இன்னும் இது இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் படக்கூடிய இடங்களில் மட்டும் இதை போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களுக்கு இன்டோருக்குள்ளார போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எந்த விதமான ஃபேடும் வராது. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 years, 60 years, 70 years இதுக்கு அளவே சொல்ல வேணாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய க்யூரிங்கில் தான் இருக்குது எல்லா விஷயமுமே. இப்போ ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் தான் நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ டைல்ஸ்லாம் நல்லது இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு யோசனை இருக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கிறதுக்காக தான் சொல்கிறது. இப்போ டைல்ஸு, கிரைனைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நல்ல அது வந்து பெரிய விதத்தில் பாதிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ரெட் ஆக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 200 years பழமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இந்த டைல்ஸு, மார்பிள்ஸு, கிரைனைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மி காலங்களில் வந்தக்கூடியது தான். ஆனால் இதை விட பழமையானது ரெட் ஆக்சைடு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்கை நம்ம முறையாக போடணும். முறையாக போடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கிடைக்கணும். இந்த மேசன் ஒர்க்கு பண்ணுறவங்க நல்ல முறையானவங்களாக கிடைக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் டைல்ஸை காட்டிலும் எந்த விதத்திலும் குறைபாடோ குறைச்சலோ இல்லாமல் இருக்கும். இப்போ டைல்ஸு, கிரைனைட்டு அது மாதிரி ஃப்ளோரிங்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனமான பொருள் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. கிராக் விழும், அல்லது சில்லு பேந்த மாதிரி ஆகி அந்த இடத்துல குழி விழுந்துடும். அப்போ அந்த டைல்ஸையே அந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவுமே நம்ம எடுத்துட்டு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதுவுமே அது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கும் கூட. ஆனால் இந்த ரெட் ஆக்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஒருவேளை நீங்கள் கனமான பொருள் கீழே விழுந்து அந்த இடத்துல குழி ஆகிடுச்சு, பள்ளம் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா மராமத்து பண்ணுற வேலை ரொம்பவே சுலபமானது, சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஒரு ஃப்ளோரிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கிரைனைட் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாயிண்டிங் இருக்கும். எவ்வளோ பெரிய நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம போட்டாலும் கண்டிப்பாக அதில் ஜாயிண்டிங் வர்றதுக்கு நிறையா இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஃப்ளோரிங் பண்ணுறோம், இது மாதிரி ரெட் ஆக்சைடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாயிண்டிங்கே இருக்காது. ஸோ நம்ம வந்து சிமெண்ட் மூலமாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறதுனால எந்த விதமான சின்ன ஒரு கோடு கீறல் கூட இல்லாத அளவுக்கு நம்ம நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தரையில் நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா அது இன்னுமே மெருகேறி நல்ல கிளாஸி லுக் வருமா தவிர கீறல் விழுகிறது, டேமேஜ் ஆகிறது அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமும் இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்கில் வராதில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது எப்படி ரெட் ஆக்சைடு யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஃப்ளோரிங்கில் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும்,
நடக்க நடக்க தான் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் உராய்வின் காரணமாக நடக்கக்கூடிய உராய்வின் காரணமாக அந்த இடமே கொஞ்சம் ரஃப் ஃபினிஷிங் வரும். அது போக போக தான் தெரியும், உடனடியாக தெரியாது. ஆனால் இந்த ரெட் ஆக்சைடில் யூஸ் பண்ணி போடக்கூடிய ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா நடக்க நடக்க தான் அதனுடைய ஒளிரும் தன்மை, அதனால் பளபளப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியே எல்லாமே ஒரு ஷைனிங் ரஃப் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங்கில் வரும். அது மட்டும் இல்லைங்க, எந்த விதத்திலையும் டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த மாதிரியான ஃப்ளோரிங்கை நம்ம போடும்போது காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ டைல்ஸு கிரைனைட்டு இதை விட காஸ்ட் கம்மியாகுமா அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டைல்ஸை யூஸ் பண்ணுறதை விட ரெட் ஆக்சைடை ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% அளவுக்கு நீங்கள் காசை கம்மி பண்ண முடியும். அதே போது கிரைனைட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதை விட இந்த ரெட் ஆக்சைடை ஃப்ளோரிங்கை யூஸ் பண்ணும்போது 30% அளவுக்கு நம்ம காஸ்ட்டை நம்ம கம்மிப்படுத்திக்க முடியும். இவ்வளவு சிறப்பான இந்த ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங்கை நம்ம பயன்படுத்த முடியாததுக்கு காரணம் தேவையான நல்ல தரமான வேலை ஆட்கள் கிடைக்காதது தான். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனைக்கும் நம்மள்ட்ட சொல்யூஷன் இருக்குதுங்க. பாண்டிச்சேரி ஆரோவில்ல இயங்கிட்டு வரக்கூடிய ஸ்ரீ ஆரோ பைண்டோ ட்ரெடிஷ்னல் ஆக்சைடு ஒர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவுமே இந்த ஆக்சைடு ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. தேவைப்படுவோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.